Hi friends, welcome back to my channel. பஸ்கா பண்டிகையை மையமா வச்சு நடந்த 3 டேஸ் கேம்ப் பத்தின வீடியோ தான் இது. ஆல்ரெடி டே 1 கேம்ப் வீடியோவை வந்து பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல லாஸ்ட் 2 நாள் நாங்க என்னெல்லாம் பண்ணினோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட சேனலை Subscribe பண்ண எல்லாருக்கும் thanks. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Day 2 morning, so காலையிலே எல்லாரும் எந்திரிச்சிட்டு ஸோ ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்புறதுக்காக பிள்ளைங்க எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து அவங்களோட ஓன் டென்ட்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட டென்ட்லேயே வந்து அவங்க அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எங்களோட சர்ச். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து நூக்கல் வந்து இங்கே பச்சையாகவே சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஒரு பாயில்டு எக் இருந்தது, அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் மாட்ஸா புளிப்பில்லாத அப்பம். இதுக்கு வந்து நம்ம எய்தர் டேட் ஸ்ப்ரெட் அப்படி இல்லைன்னா நியூட்ரிலா வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து டேட் ஸ்ப்ரெட் வச்சு சாப்பிட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் கிளம்புனதுக்கப்புறமா மார்னிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து சர்ச்சில் சர்வீஸ் இருந்தது. ஸோ மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ணினோம். வர்ஷிப் முடிஞ்சதும் நாங்கள் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிச்சன் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனு என்ன அப்படின்னா ரைஸ் நூடுல்ஸும் மின்ஸ்டு மீட்டும். ஸோ நாங்கள் வந்து ரைஸ் நூடுல்ஸ் பாயில் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனோம். ஸோ இன்னொரு இடத்துல வந்து மின்ஸ்டு மீட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறமா பஸ்கா பண்டிகையை பற்றி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கிளம்புற அன்னைக்கு ஒரு ஆட்டை அடித்து அதோட ரத்தத்தை தங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் தெளிப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டு ரத்தத்துக்கு பதிலாக ஒரு பெயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒலிவ இலையை வந்து அதில் டிப் பண்ணி அவங்கவுங்க கூடாரத்தோட வாசலில் இருக்கிற அந்த நிலைக்கால்களில் வந்து எல்லாருமே பூசினாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் லஞ்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட டே 2 லஞ்ச். ஆஃப்டர்நூன் செக்ஷனில் நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நாட்ஸ் போட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணோம். ஸோ பிள்ளைங்களோடு சேர்ந்து நாங்களுமே வந்து பிரேஸ்லெட் செஞ்சோம். அடுத்ததாக வந்து ஒரு குட்டி லெதர் பவுச்சு செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து அவங்க அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. இன்க்ளூடிங் ஹோல்ஸ் கூட போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து கையிலேயே வந்து பின்னி அதை வந்து அசம்பிள் பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக இருந்தது பிள்ளைங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு. அப்படியே நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு குட்டி லெதர் பவுச்சு செஞ்சேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. அடுத்த ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் எய்டு. ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக கட்டெல்லாம் போட்டு அழகாக காமிச்சு கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இது. புளிப்பில்லா அப்பம் பண்ணுறது தான் அடுத்த குரூப்போட ஆக்டிவிட்டி. இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வர 7 நாளை வந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து புளிப்பில்லா அப்பம் எப்படி செய்யறது அப்படின்றது மாதிரி அவங்களே மாவு பிசைஞ்சு அவங்களே அதை தட்டி இந்த அப்பங்களை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்தது. ஆனால் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து சிக்கனும் பொட்டேட்டோவும் போட்டு ஒரு சூப் மாதிரி செய்ய போகிறோம். அந்த சிக்கன் கூட வேக வைக்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டோம். இது கூடவே வந்து நூக்கலும் பச்சையாகவே சாப்பிட்றதுக்காக அதுவும் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட அவுட்டோர் கிச்சன் செட்டப். ஸோ 3 நாளுமே வந்து நாங்கள் இந்த அவுட்டோரில் தான் வந்து மோஸ்ட்லி சமைச்சோம். அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்காக வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நைட்டு வந்து ட்ரக்கிங் போகிறதுக்காக எல்லாரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு பக்கத்திலே வந்து வெயிட் ஓரேன் அப்படின்ற ஒரு மவுண்டெயினில் தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரக்கிங் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டலாக 3லேருந்து ஒரு 4 hours ட்ரக்கிங் பீரியடு. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து 40 வருஷம் பாலைவனங்களில் வந்து நடந்தே தான் வந்து அவங்கள வழி நடத்தியிருப்பார். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக பிள்ளைங்களை வந்து நாங்கள் இந்த ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலை மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்குறோம். ஸோ அந்த பாத்தே வந்து கொஞ்சம் நிறைய ட்ரிக்கியாகவும் இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ஸோ போக போக ஈவினிங் ஆகி கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நைட்டில் ட்ரக்கிங் போகிறது. பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஃப்ளாஷ் லைட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட் ஆனதும் வந்து அவங்களோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டில் ட்ரக்கிங் போகிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நடுவில் இங்கே ஒரு இடத்துல வந்து காஸ்பல் ஷேரிங் இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே வந்து ஒரு லைட் டின்னர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா திருப்பியும் எங்களோட ட்ரக்கிங்கை கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு 10 மணி போல் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்து நாங்கள் காரில் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டென்ட்டில் படுத்துட்டோம். தேர்ட் டே மார்னிங் இது. ஸோ பிள்ளைங்க எல்லாருமே வந்து கேம்ப் ஃபயரில் உட்காந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. Day 3 மார்னிங். ஸோ Day 2 நாங்கள் சாப்பிட்ட மாதிரி அதே பிரேக்ஃபாஸ்ட் தான் Day 3 இருந்தது. ஸோ மன்ஸ் ஆஃப் பாயில்டு எக், வெஜிடபிள்ஸ், சீஸ், கார்ன்ஃப்ளெக்ஸ், மில்க் இதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ப்ரேயர் செக்ஷன் இருந்தது. ப்ரேயர் செக்ஷனுக்கு அப்புறமா வந்து இந்த 3 days வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண குரூப்பு, அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எனக்கு கொடுத்துருந்த கிஃப்ட். அதுக்கப்புறமா டென்ட்டில் இருந்த பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு டென்ட்டை வந்து நாங்கள் கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டென்ட்டெல்லாம் கழட்டிட்டு அதை நீட்டாக பேக் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். லாஸ்ட் டே லஞ்சுக்கு வந்து லாஃபா ப்ரெட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதில் வைக்கிறதுக்கான பிக்கிள், அதுக்கப்புறம் வந்து சாசேஜ், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இஸ்ரேலி சாலட். ஸோ இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு இருந்த லஞ்ச். லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்கார்ன் இருந்தது. பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த 3 days கேம்பை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.